நினைவு கூறுகளின் தியானங்கள் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4703 அக்டோபர் 1910 பக்கம் 239 தலைப்பு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆதார வசன தொகுதி மத்தேயு 26:17-30 வசனங்கள். இந்த பாடங்கள் அனைத்துமே நமக்காக முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இல்லையே நமது கர்த்தருடைய இறுதி பூமிக்குரிய நாட்களில் வருஷத்தினுடைய வசந்த காலத்தின் போது சம்பவித்த நிகழ்வுகளை குறித்து அவைகள் நிகழ்ந்த காலப்பகுதியில்தான் தியானிப்பவர்களாய் இருந்திருப்போம். சத்தியம் எப்போதுமே நமக்கு விலையேறப்பெற்றதாய் இருந்துள்ளது மற்றும் எப்போதும் நன்மையான படிப்பினைகளை கொண்டுள்ளது. இயேசு ஒரு யூதனாவார். ஆகையால் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் அனைத்து அம்சங்களுக்கும் கீழ்ப்பட்டவராய் இருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றவே வந்தார். இன்றைய பாடமானது நியாயப்பிரமாணத்தினுடைய ஓர் அம்சமாய் பஸ்கா பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலை சுட்டி காண்பிக்கிறதாய் இருக்கின்றது. இது ஏற்கனவே முழுமையாய் நிறைவேறிவிட்டது என்று இல்லாமல் 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிழலானது நிறைவேறி கொண்டு வருகிறது என்றும் சீக்கிரத்தில் முழுமையாய் நிறைவேறிவிடும் என்றும் சுட்டி காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. இந்த பாடத்தினை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நாம் நிழலை தெளிவாய் மனதில் நினைவு பெற்றிருக்க வேண்டும். சுமார் 3500 வருடங்களுக்கு முன்னதாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சர்வாதிகார கொடுங்கோலாட்சியின் கீழிருந்து விடுவித்தார். ஜனங்களை அடிமைகளாக சொத்துக்களாக வைத்துக் கொள்ள விரும்பி அவர்களை அனுப்புவதற்கு பார்வோன் திரும்ப திரும்ப மறுத்து வந்தான். சிற்றைகளாக தேவன் எகிப்தின் மீது வாதைகளை திரும்ப திரும்ப அனுப்பினார். ஒவ்வொரு வாதையினுடைய தாக்கத்தினாலும் பார்வோன் மனம் திரும்பினான் மற்றும் தன் மீது இரக்கம் காண்பிக்கப்படுவதற்கும் ஜனங்கள் வாதையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கும் மோசே வாயிலாக தேவனிடத்தில் மன்றாடினான். எனினும் தெய்வீக இரக்கத்தினுடைய ஒவ்வொரு வெளிப்பாடும் அனைத்து வாதையிலுமே கடினமானதான 10வது வாதை இறுதியில் வருவதை அவசியமாக்கும் அளவுக்கு பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்த மாத்திரமே செய்தது. அந்த 10வது வாதையானது எகிப்தினுடைய முதற் பேரானவைகள் அனைத்துக்கும் எதிரான மரண தீர்ப்பின் நிறைவேற்றுதலாய் காணப்பட்டது. ஆனால் எகிப்தில் உள்ள இஸ்ரவேலர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் எகிப்திற்கான இந்த ஏற்பாடுகளில் இருந்து விலக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுக்கென்று ஓர் ஆட்டுக்குட்டியினை பெற்றிருக்க வேண்டும். அதன் எலும்புகள் எதுவும் முறிக்கப்படக்கூடாது. அதன் இரத்தமானது வீட்டு வாசல் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட வேண்டும் மற்றும் வீட்டிற்குள் கூடியிருக்கும் குடும்பமானது அதன் மாம்சத்தை புளிப்பில்லாத அப்பங்களுடனும் கசப்பான கீரைகளுடனும் புசிக்க வேண்டும். அதுவும் பிரயாணிப்பவர் போன்று கையில் தடிப்பிடித்துக் கொண்டு காலையில் எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கு ஆயத்தமான நிலையில் புசிக்க வேண்டும். இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் கடந்து போகப்பட்டார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தெய்வீக தீர்ப்பானது எகிப்தியர்களின் முதற்பேரானவர்களை கொன்று போட்டதான அந்த இழவில் இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் கடந்து போகப்பட்டார்கள் அல்லது தப்புவிக்கப்பட்டனர். ஆகையால் தான் பஸ்கா கடந்து போகுதல் எனும் பெயர் வந்தது. மேலும் இஸ்ரேலின் மீதான கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஞாபகமான இந்த ஆசரிப்பானது தேவனுடைய தயவிற்கான நினைவு கூறுதலாக வருடந்தோறும் ஆசரிக்கப்படும்படிக்கு கட்டளையிடப்பட்டது. ஏனெனில் இது கடந்து வரவிருக்கின்றதான இன்னும் மேலான இரக்கம் மற்றும் ஆசீர்வாதத்திற்கான நிழலாய் காணப்படுகின்றது. கொஞ்சம் காலத்திற்கு பிறகு தப்புவிக்கப்பட்டதான முதற் பேரானவர்களுக்கு பதிலாக கோத்திரங்களில் ஒன்றாகிய லேவி கோத்திரம் எடுக்கப்பட்டது. இதற்கு பிற்பாடு லேவியர்களே கடந்து போகப்பட்ட முதற் பேரானவர்களாக காணப்பட்டனர் மற்றும் தேவனுக்கும் அவருடைய ஊழியத்திற்கென்றும் விசேஷமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். நிஜத்தில் நிறைவேறுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இஸ்ரேலர்கள் மற்றும் அவர்களது முதற் பேரானவர்களின் இந்த அனுபவங்களானது மிகவும் உண்மையானவைகளாகவும் கவனத்தை மிகவும் ஈர்க்கின்றவைகளாகவும் அவர்களுக்கு காணப்பட்டன. ஆனால் இவைகள் இப்பொழுது கடந்து போகப்படுகின்றவர்களும் அந்நிழலுக்கு நிஜமானவர்களுமாய் காணப்படுகின்றவர்களுமான கிறிஸ்தவர்களுக்கு
இன்னும் அதிகமாய் கவனத்தை ஈர்க்கின்றதாய் உள்ளது. கிறிஸ்தவர்கள் என்று குறிப்பிடுகையில், கிறிஸ்தவர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணியுள்ளவர்கள் அனைவரையும் அல்லது சபை குறுகிகளில் தினந்தோறும் பங்கெடுப்பவர்கள் அனைவரையும் நாம் குறிப்பிடவில்லை. இப்பொழுது அழைக்கப்பட்டு கர்த்தருக்கான தங்களது உண்மையில் பரீட்சிக்கப்பட்டு விசுவாசத்தின் வாயிலாக மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருப்பவர்களாகிய பரிசுத்தவான்களாகிய சிலரே நாம் குறிப்பிடுகின்றோம். இவர்கள் வேத வாக்கியங்களில் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை என்று குறிப்பிட்டுள்ளனர். எபிரேயர் 12:23. முதற் பேரானவர்களை கடந்து போகுதலுக்கு அல்லது முதற் பேரானவர்களின் தப்புவிக்கப்படுதலுக்கு பிற்பாலே எகிப்திலிருந்து இஸ்ரேல் தேசத்தாரின் விடுதலை சம்பவித்தது போலவே முதற் பேரானவர்களுடைய சபை நிறைவேறுதலுக்கு பிற்பாடே முதலாம் உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினால் இவர்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கடந்து சென்ற பிற்பாலே தெய்வீக ஆசீர்வாதமானது மனுக்குழுத்தினுடைய உலகத்தின் மீது நேரடியாய் கடந்து வரும். முதற் பேரானவர்களின் வகுப்பார் இருப்பது என்பது பிற்பிறப்புகள் வகுப்பார் இருப்பதை சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது. இப்படியாக தற்காலத்தின் சபைக்கான அழைப்பும் பரிசைகளும் போதித்தல்களும் நிரூபித்தல்களும் மற்றும் இறுதியில் பலன் அளித்தல்களும் மறுக்குளத்திற்கான தெய்வீக இரக்கம் பாராட்டுதலின் முடிவாக இல்லை என்றும் இது இரக்கம் பாராட்டுதலுக்கான ஆரம்பம் மாத்திரமே என்றும் வேத வாக்கியங்கள் எங்கும் தெளிவாய் போதிக்கின்றன. ஏனெனில் பரிசுத்தவான்கள் முதற் பேரானவர்களின் சபை என்று அல்லது அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போன்று தேவனுடைய சிருஷ்டிகளின் முதற் பலன்கள் என்று குறிப்பிடப்படுவதால் பிற்பலன்கள் என்பதும் தெய்வீக திட்டத்தினுடைய பாகமாய் இருக்கின்றது என்பதில் நமக்கு உறுதியே. லேவியர்கள் மத்தியில் காணப்பட்ட பல்வேறு பிரிவுகள் கிறிஸ்துவினுடைய சபையின் பல்வேறு படிநிலைகள் மற்றும் நிலைகளை அடையாளப்படுத்துகின்றது. ஆனால் லேவியர்கள் மத்தியிலான முதன்மையான பிரிவினர் ஆரோனின் ஆசாரிய குடும்பத்தினராய் இருந்தனர். இது போலவே நிஜமான லேவியர்கள் மத்தியிலும் ஒரு விசேஷித்த வகுப்பார் அதாவது உண்மையுள்ளவர்களாகிய சிலர் காணப்பட்டனர். மற்றும் இவர்கள் வேத வாக்கியங்களில் ராஜரேக ஆசாரிய கூட்டத்தினர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். நிஜமான ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய ரத்தமும் இயேசுவின் நாட்களில் பஸ்காவினுடைய நிஜம் நிறைவேறுவதற்கான வேலை வந்தது. இயேசுதாமே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக போகின்றார். விசுவாசத்தினால் அவரது பலியில் அவரது ரத்தத்தின் புண்ணியமானது அவரது ஜனங்களுடைய இருதயங்களின் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட போகின்றது. மற்றும் அவரது மாம்சமானது அவரது பூமிக்குரிய பூரணத்தின் புண்ணியமானது அவர்களது மனங்களில் புசிக்கப்பட போகின்றது அல்லது சொந்தமாக்கப்பட போகின்றது. இதனோடு கூட அவருடைய ஜனங்கள் தெய்வீக வாக்குத்தத்தங்களாகிய புளிப்பில்லாத அப்பங்கள் மற்றும் சோதனைகள் துன்பங்கள் எனும் கசப்பான கீரைகளையும் புசிக்க போகின்றனர். மற்றும் இன்னுமாக ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அவரது அவமானங்களிலும் பாடுகளிலும் அவர்கள் பங்கெடுப்பதை அடையாளப்படுத்துகின்றதான திராட்சை பழரசத்தையும் அவர்கள் வானம் பண்ண போகிறார்கள். தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு என்ற நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் நிழலான ஆட்டுக்குட்டிகளானது அழைக்கப்பட்டதற்கான நாளுக்குரிய ஆண்டு நிறைவு நாளில் தானே சுமார் 19 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அழிக்கப்பட்டார். இயேசுவின் பலியானது மீண்டும் மீண்டுமாக திரும்பி செய்யப்பட வேண்டியதில்லை. எனினும் விசுவாசத்தின் மூலமாக நாம் அனைவரும் அதே ரத்தத்தை இன்று தெளிக்கின்றோம். மற்றும் நம்முடைய இருதயத்தில் அதே பூமிக்குரிய பலியினுடைய புண்ணியத்தினையும் புசிக்கின்றோம். மற்றும் துன்பங்கள் எனும் அநேக கசப்பான கீரைகளை பெற்றிருக்கின்றோம். மற்றும் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அதாவது ஆண்டவருடைய சிந்தனையிலும் நீதி நிமித்தமாக பாடுகளுக்கான பலனிலும் பங்கடைகிறோம். சிறு மந்தையினரை தவிர மற்றபடி இந்த 19 நூற்றாண்டுகள் காலமாக அநேகர் இந்த சாக்கியங்களை உணர்ந்து கொண்டதில்லை. சிறு மந்தையினருக்கான தற்போதுள்ள அனுபவங்களின் நிமித்தம் அவர்கள் மீது பொறாமை கொள்வதற்கும் எவரும் இல்லை. இனி வரவிருக்கும் ஜீவியத்தில் அவர்களுக்கான பலன் மற்றும் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மிகுதியாயிருக்கும் என்பது குறித்தும் எவரும் உணர்ந்து கொள்ளவும் இல்லை. அக்காலத்தில் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதற்கு பதிலாக இவர்கள் மகிழ்ச்சியோடும் கனத்தோடும் அழியாமையோடும் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள்.
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய பஸ்காபாங்கே கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5:7 நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி என மறிப்பதன் வாயிலாக இந்த நிழலை நிறைவேற்ற ஆரம்பித்த இயேசு தம்முடைய பின்னணிகார்களுக்கு வருடந்தோறும் நினைவூட்டும் சின்னங்களை எழுதினார். இது அவர்களுடைய மனதில் நிழலுக்கு பதிலாக இடம்பெற்று மாபெரும் நிஜத்தை தொடர்ந்து அவர்களுக்கு நினைவூட்டுவதாக காணப்படும். சொல்லத்தமான ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்திற்கு பதிலாக ஆண்டவர் அப்பத்தினை பயன்படுத்தினார் மற்றும் ரத்தத்திற்கு பதிலாக திராட்சை பழ ரசத்தை பயன்படுத்தினார் மற்றும் தொடர்ந்து நிழலானது ஆசரித்து நினைவு கூறுவதற்கு பதிலாக இவைகள் புதிய சின்னங்கள் நிஜத்திற்கான நினைவு கூறுதலாக ஆசரிக்கப்படுவதற்கு கட்டளையிட்டார். அதாவது உலகத்தின் பாவத்தை எடுத்து போடுகிறதான தேவ ஆட்டுக்குட்டிக்கும் மற்றும் இஸ்ரவேலும் பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்னதாக முதற் பேரானவர்களின் சபைக்கு நிகழவிருக்கின்றதான கடந்து போகுதலுக்குமான நினைவு கூறுதலாக ஆசரிக்கப்படுவதற்கு கட்டளையிட்டார். நமது கர்த்தர் யூதனாய் இருந்தபடியினால் சொல்லர்த்தமான ஆட்டுக்குட்டி முதலானவைகளை புசிப்பதற்கு அதாவது நிழலான பஸ்காவை கை கொள்ளுவதற்கு முதலாவது கடமைப்பட்டிருந்தார். ஆனால் அந்த பஸ்கா ஆகோசனத்திற்கு பிற்பாடு தமக்கான நினைவு கூறுதலுக்கு மாற்று பொருளாக அப்பத்தையும் திராட்சப்பழ ரசத்தையும் பின்வருமாறு கூறி நிறுவினார். நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். வசனம் 23. அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியும் அவரது ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்களுமான சபையை சேர்த்துக் கொள்ளுவதற்கென்றும் இஸ்ரேல் மீதும் மற்றமாக இஸ்ரேல் வாயிலாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மீதும் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை பொழிந்திடுவதற்கென்றும் அவர் வல்லமையிலும் மகா மகிமையிலுமான தமது இரண்டாம் வருகையில் வரும் வரையிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று நிறையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மார்க் 14:22-25 சுயநலமாய் காட்டிக் கொடுத்த யூதா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். காட்டி கொடுப்பதற்கான வேறு சலிவமாகிற்று. நாம் அறிந்திராத ஏதோ ஒரு வல்லமையினால் யார் தம்மை காட்டிக் கொடுப்பார் மற்றும் இன்னும் பல விஷயங்களை ஆண்டவர் அறிந்திருந்தார். அக்காரியத்தை 12 வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். ஒவ்வொருவரும் ஆண்டவரை நானும் நானும் என்று கேட்டார்கள். தன்னுடைய வஞ்சகமான நடவடிக்கை பற்றி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்தும் யூதா வெட்கம் இல்லாமலேயே நானும் என்று கேட்டான். நீ சொன்னபடிதான், நீதான் காட்டிக் கொடுப்பவன் என்பதாக பதில் கலந்து வந்தது. தெய்வீக திட்டமானது துரோகியினால் நிறைவேற்றப்பட்டது மற்றும் அவர் 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட வேண்டும் என்பதான வேத வாக்கியங்கள் நிறைவேறின. ஆனால் இது தொடர்பாக தேவன் முன்னறிவு கொண்டிருப்பதினால் தேவன் எவ்விதத்திலாகிலும் துரோகமான செயல் புரிவதற்கு பின்னிருந்து தூண்டிவிட்டார் என்பதாவது. ஆகையால் தான் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ என்பதாக வேத வாக்கியம் இடம்பெறுகின்றது. இந்த கண்ணோட்டத்தின்படி யூதாவுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கான எந்த நம்பிக்கையும் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதாஸ் தனது மரணத்திற்கு முன்பாக அடைந்த துக்கமும் வேதனையும் முந்தைய நாட்களில் அவன் அடைந்திருந்த எந்த சந்தோஷங்களினாலும் சரிப்படுத்தப்பட முடியவில்லை. என் பிதாவின் ராஜ்யத்தில் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தமது மாம்சத்தை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்தையும் தமது ரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றதான பாத்திரத்தையும் ஆண்டவர் சீஷர்களிடத்தில் கொடுத்த போது அவர் அவர்களுக்கு நீதிமானாக்கப்படுதலையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் அடையாளமான விதத்தில் கொடுத்தவராய் இருந்தார் மற்றும் பரிசுத்தவானாகிய பவுல் விவரித்தது போன்று இதை காட்டிலும் அதிகமாய் செய்தார். அதாவது தற்காலத்தின் பாடுகளிலும் எதிர்கால மகிமைகளிலும் அவரோடு கூட பங்கெடுப்பதற்கு வாய்ப்பளித்தார். 1 கொரிந்தியர் 10:16-17 மத்தேயு 26:29 பாத்திரத்தினுடைய நிஜமானது அதன் உயர்வான கோணத்தில் பார்க்கையில்
அது மகிமையின் மகா ராஜாவாகிய கிறிஸ்து தமது மகா வல்லமையையும் ஆளுகையையும் எடுத்துக் கொள்ளும் போது அவரோடு கூட அவருக்குள் உண்மையுள்ளவர்கள் அனைவரும் பங்கடைகின்றதான புதிய சந்தோஷங்களை குறிக்கின்றதால் இருக்கும். கிறிஸ்து நமது பஸ்கா. விடியின் துதிப்பாடல்கள் 122. நம் இரட்சகர் அன்பின் நேரலைகளினாலே நாம் இந்த எளிய விருந்தை அனுஷ்டிக்கின்றோமே. ஒவ்வொரு முழு சத்தம் செய்தித்த பரிசுத்தவான்களையும் இந்த விருந்து விருந்து சாலைக்குள்ளே வரவேற்கின்றோமே. விசுவாசத்தினால் ஜீவ அப்பத்தை எடுத்துக் கொள்ளுவோமே. அதையே இது அடையாளம் காட்டுமே. இந்த பாத்திரம் அவர் ரத்தத்திற்கான அடையாளமே. நமக்கான விலையேறப்பெற்ற யாக பலி இதுவே. இப்பாத்திரம் மீண்டும் மீண்டுமாய் நினைப்பூட்டுவே. நீர் எங்களை விடுவித்த அந்நேரத்தையே. விரைவிலே ராஜ்யத்தின் அதிகாரத்துடனே புது மகிழ்ச்சியில் அதை உம்முடனே வானம் பண்ணுவோமே ஆண்டவரே. எவ்வளவு கழிப்பு எமக்கு கிட்டும் ஆண்டவரே. உம்முடனே என்றைக்கும் வாழும் பாக்கியம் கிடைக்குமே. உயிர்த்தெழுந்த ஆற்றல்களை ஆடையாக அணிந்த நாமே உம்முடைய முடிவில்லா புகழினை பாடிடுவோமே. ஆமென்.